கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சி கண்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்படுத்தி குறித்து கர்த்தருக்குள்ளே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அஞ்சல் வழியில் தபால் வழியில் வேதாகம பாடங்களை கற்று அழகிய சான்றிதழும் முழு வேதாகம் பரிசாக பெற எங்களை தொடர்பு கொள்ளும்படி அன்பாய் அழைக்கிறோம். நல்லது பிரியமானவர்களே, பரிணாமமா படைப்பா என்ற தலைப்பின் கீழாக தொடர் பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் 27வது பாடமாக விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் அவரிடமிருந்தும் அவருடைய மனைவியாகிய சாரால் இவர்களிடமிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள நம் மனதையும் நம் எண்ணங்களையும் ஆயத்தப்படுத்தலாம். இந்நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவலாட்சி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜிசி ஸ்கூல் ஆஃப் வாஞ்சர்ஸின் இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி உங்களை இந்த கிருபையில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். படைப்பா பரிணாமமா என்ற தொடர் பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். பைபிளிலே தொடக்க நூலாக்கி ஆதியாகம புத்தகத்திலிருந்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தொடர் பாடத்திலே வானவில்லை பற்றியும் பாபேல் கோபுரத்தை பற்றியும் கடந்த பாடங்களிலே நாம் பார்த்தோம். இன்று ஆபிரகாம் அநேக மக்களினுடைய தகப்பனாக அல்லது ஒரு மாபெரும் நாட்டினுடைய தேசத்தினுடைய தந்தையாக தகப்பனாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்படுகிறார் என்பதை நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். சரிங்கய்யா, படைப்பா பரிணாமமா என்பதற்கும் ஆபிரகாமை பற்றி படிப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று ஒருவேளை நமக்குள்ளே கேள்வி எழலாம். ஆம், ஆதியாகமம் என்ற தொடக்க நூலில்தான் தேவன் இந்த உலகத்தை படைத்ததை பற்றி சொல்லுகிறது. தேவன் இந்த உலகத்தை படைத்தார், மனிதனை உருவாக்கினார், ஒரே மனிதன் மூலமாக எல்லாரும் உருவானார்கள். மனிதர்களுடைய பாவம் பெருத்து போதனுடைய விளைவாக எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். ஒரே ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டது, அது நோவாவினுடைய குடும்பம். அவனுடைய மூன்று குமாரர்கள், மூன்று மருமகள்கள், இவர்களின் மூலமாக மீண்டும் இந்த உலகத்திலே சந்ததிகளானது தோன்றியது. அதன் மூலமாக தான் வந்தது. ஏன் இதை நினைவுபடுத்துகிறேனே என்றால், தேவனுடைய திட்டமாகிய மனு குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்கு பெண்ணின் வித்தாக கிறிஸ்து வர வேண்டியிருந்தது, மேசியா வர வேண்டியிருந்தது, மீட்பர் வர வேண்டியிருந்தது, இயேசு வர வேண்டியிருந்தது, இரட்சகர் வர வேண்டியிருந்தது. அந்த திட்டம் தொடர்ந்து பரிசுத்த வித்தை திறமாக பாதுகாப்பதன் மூலமாக இயேசு வருகிறார். அதனால தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுமுக்குமாக பிறந்தவர் அல்ல, ஒரு பெண்ணுக்கு மாத்திரமே பெண்ணின் வித்திலே கடவுள் வந்து இந்த பூமியிலே பிறந்தார் என்பதுதான் இயேசுவினுடைய பிறப்பாக இருக்கிறது. சரி, இது நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், படைப்பை பற்றிய சரியான விஷயத்திலே நாம் புரிந்து கொண்டால்தான் பரிணாமம் என்பது மனிதனுடைய தத்துவம் என்றும் கடவுளுடைய பாவ மன்னிப்பின் திட்டத்திற்கு விரோதமானது பரிணாமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். படைப்பை தொழுது கொள்வதா படைத்தவரை தொழுது கொள்வதா என்ற கேள்வியிலே படைத்தவரை தான் தொழுது கொள்ள வேண்டும். படைப்பை தொழுது கொண்டதின் நிமித்தமாகவே இந்த உலகம் பாவத்திலே பெருகி ஒரு முறை வெள்ளத்தினாலே அழிக்கப்பட்டது என்பதை இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். ஆதியாகமம் 12:1-20 வசன குறிப்பாக வைத்துக் கொண்டு நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தலாம். மீண்டும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் நோவா என்ற ஒரு மனிதனை பற்றி படித்ததை போல மீண்டும் ஒரு தனி நபரை இங்கே முக்கியத்துவம் செலுத்தி பேசுகிறது. அவர் பெயர் தான் ஆதியாகமத்தில் ஆபிராம் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன். இவர்தான் யூத தேசத்தின் தகப்பனாக இருந்தவர். இவர் வழியிலேதான் யூத தேசம் இஸ்ரவேலர்கள் என்ற அந்த 12 கோத்திரமானது உருவானது. அவர்களுடைய மூதாதையராகிய ஆபிரகாமை பற்றி நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஏன் ஆபிரகாம் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், அவர் மூலமாக அந்த பரிசுத்த வித்தானது பத்திரப்படுத்தப்பட்டு தேவனுடைய திட்டம் நிறைவேற அவர் காரணமாக இருந்தார் என்பதையும் நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஆதியாகமம் 10:11 நோவாவினுடைய மகன்களின் மூலமாக இந்த உலகத்திலே மீண்டுமானது
பழுகி பெருகி மக்களினம் வளர்ந்தது என்பதை நாம் பார்த்தோம். இன்று இருக்கின்ற இந்த நவநாகரிக உலகத்தினுடைய எல்லா மக்களினுடைய துவக்கம் இந்த நோவாவினுடைய பிள்ளைகளாகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் மூலமாக மாத்திரமே வந்தது. உலகம் முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிற இந்த ஜீனியாலஜி என்ற வம்ச வரலாற்றினுடைய ஆதாரம் பைபிளில் இருக்கிறது, அதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். யாப்பேத் ஐரோப்ப இந்திய மத்திய கிழக்கினுடைய பிரிவாக இருக்கிறது. ஹாம் என்பவன் ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு, ஓரியண்ட், வடக்கு, தென் அமெரிக்காவாக இருக்கிறது. சேம் என்பவர் மத்திய கிழக்கு மற்றும் யூதர்களுடைய அந்த வம்சாவளியினர், இவர் மூலமாக வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த மூன்று பேரிடத்திலிருந்து வந்தவர்கள் எப்படி உலகம் முழுவதும் இத்தனை கண்டங்களில் பரவினார்கள் என்ற கேள்விக்கு பைபிள் பதில் சொல்லுகிறது. பாபேல் கோபுரம் என்ற ஒரு கோபுரத்தை கட்டினார்கள், கடந்த பாடத்திலே பார்த்தோம். அந்த பாபேல் கோபுரமானது ஒரே இடத்திலே வாழ மனிதர்கள் முயற்சி செய்தார்கள். கடவுள் அதை தடுத்து பாஷைகளை பிரித்ததின்படியினாலே, மனிதர்களுக்குள்ளே பேசுகின்ற மொழிகளில் பிரிவினை வந்ததினாலே வேறு வேறு இடத்திலே போய் அவர்கள் சேர்ந்து வாழ ஆரம்பித்தார்கள். இதனுடைய விளைவாக பூமி எங்கும் மனுக்குலம் பரவியது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். கோபுரம் கட்டி கும்பிட ஆரம்பித்தது, படைத்தவருக்கு பதிலாக படைப்பை மக்கள் வணங்க ஆரம்பித்தார்கள் என்பதை அது அடையாளப்படுத்துகின்றது. நாம் தொடர்ந்து கவனிக்கும் பொழுது மொழிகள் பிரிந்ததின் நிமித்தமாக கலாச்சாரங்கள், உடலியலினுடைய நிலைகள், புவியியல் மாற்றங்கள் இவைகள் எல்லாமே உருவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த சேம், காம், யாப்பேத் இவர்களை பார்க்கும் பொழுது சேமினுடைய வழித்தோன்றலாக தேரா என்பவர் வருகிறார். இந்த சேமினுடைய வழியில் வந்த தேரா, அவருடைய மகன்தான் ஆபிராம். இந்த ஆபிராம் பிற்காலத்திலே கர்த்தராலே ஆபிரகாம் என்று பெயர் மாற்றம் பெறுகிறார். ஏனென்றால் அநேகர் உன் மூலமாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் தேர்ந்தெடுக்கிறார். மீண்டும் ஒரு சின்ன குறிப்பை சொல்லிவிட்டு நான் தொடர விரும்புகிறேன். உலக வரலாறை பைபிள் பேசுகிறது, மனிதனுடைய தோற்றத்தை பைபிள் பேசுகிறது, வானம் சம்பந்தப்பட்ட அந்த அறிஞர்த்துவமான ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் இந்த பைபிள் பேசுகிறது, மனித வரலாற்றை பற்றி பைபிள் பேசுகிறது. ஆனால் அதை மாத்திரமே பேசவில்லை. அப்படி என்றால் பைபிள் என்ன பேசுகிறது? ஆதியாகமம் துவக்கி, தொடக்க நூல் துவக்கி, கடைசியில் சொல்லப்பட்ட வெளிப்படுத்தல் என்ற அந்த புத்தகம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது மனிதன் இந்த பூமியிலே தோன்றினான். அவன் விருப்பப்படியான தேர்வை அவன் தேர்வு செய்கிறான். அதன் விளைவாக நன்மை தீமையை தேர்ந்தெடுத்து பாவத்தின் மீது விருப்பம் கொண்டு பாவம் செய்து கடவுளுடைய தண்டனையை பெறுகிறான். பாவம் செய்ய தூண்டின சாத்தானுக்கு தேவன் சாபம் கொடுக்கிறார். பாவம் செய்ய காரணமாயிருந்த ஏவாளுக்கு அவர் தண்டனையும் சாபமும் கொடுக்கிறார். ஆதாமுக்கும் அப்படியே சாபம் கொடுக்கிறார். ஆனாலும் ஆதாமையும் ஏவாளையும் அழிப்பது அவருடைய விருப்பம் அல்ல. அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்பி உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று பெண்ணின் மூலமாக அவர் திட்டம் தீட்டினார் அல்லவா? அந்த திட்டத்தினுடைய வெளிப்பாடு வெளியே வருவதற்காக இப்பொழுது தொடர்ச்சியாக ஆபிரகாமை அவர் தெரிந்தெடுத்ததை நாம் முக்கியமாக கவனிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொள்கிறவர்களும், இயேசு எப்படி மனிதனாக பிறக்க முடியும், இயேசுவின் ரத்தம் எப்படி மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், இது திடீரென்று தோன்றின ஒன்று என்ற எந்த கேள்விகள் நமக்குள்ளே இருந்தாலும், திறந்த மனதோடும் நம்பிக்கையுள்ள மனதோடும் நாம் திறந்த காதுகளோடும் பைபிள் சொல்லுகிற த பிளான் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் திட்டம், த பிளான் ஆஃப் காட், படைத்த கடவுளினுடைய மனிதனுக்கான திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஆபிரகாம் என்ற நபரை நாம் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது நம் விசுவாசத்தை பலப்படுத்தும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஆனபடியினாலே தான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று வேதம் அடையாளம் காட்டுகிறது. நம்பிக்கை கொள்வரினுடைய தகப்பன் என்று பைபிள் அடையாளம் காட்டுகிறது. இங்கே வரும்பொழுது இந்த உலகம் எப்படி மீண்டும் துவங்கியது என்பதை பற்றியும்,
இன்னும் நெருக்கமாக கடவுளுடைய திட்டம் எப்படி நிறைவேறினது என்பதை பற்றியும், மனிதன் மற்றும் அவனுடைய சந்ததிகளை பற்றியும், கடவுள் மனுக்குலத்தின் மீட்பராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு எப்படி கொண்டு வருவார் என்பதை பற்றியும், இறுதி வரை இயேசுவோட நெருங்கி வாழ்பவர்களுக்கு, அவருடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றியும் நாம் நம்பிக்கொண்டு இருப்பதற்கு இந்த பாடம் நம் விசுவாசத்திற்கு உதவியாக இருக்கும். தேராகவினுடைய மகன் ஆபிரகாம், ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்கு, இந்த நிகழ்ச்சி பைபிளிலே சொல்லப்படுகிறது. தேராவுக்கு 3 பிள்ளைகள், அவர்களை பற்றிய விவரங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 11:27-32 குறித்து வைத்துக் கொள்வோம். அதிலிருந்து இந்த ஆபிரகாம், தேராவினுடைய மகன் ஆபிரகாம், இன்னொருவனுக்கு பெயர் நாகோர். இவன் திருமணம் செய்தது சாராய் என்ற பெண்மணி. அவருடைய இன்னொரு சகோதரன் திருமணம் செய்தவனுடைய பெயர் மில்கா. இவர்களுடைய பிள்ளைகளை பற்றியும், இவன் எப்படி தந்தையானான் என்பதை பற்றியும் இந்த பட்டியல் இங்கே சொல்லப்படுகிறது. சரி, முக்கியமான காரியத்தை கவனிக்கலாம். தேராகு தன் மகனாகிய ஆபிரகாமையும் லோத்தையும் அழைத்து கொண்டு தன் மகனோடே அவன் புறப்பட்டு வருகிறான். மருமகளோடும் ஆபிரகாமோடு வருகிறார். ஊர் என்ற கல்தேயர் நாட்டை விட்டு கானான் நாட்டை நோக்கி பிரயாணமாக அவர்கள் வருகிறார்கள். காரான் என்ற இடத்திற்கு வருகிறார்கள். அங்கே தங்குகிறார்கள். அந்த காரான் ஊரில் இருந்த பொழுது தேராகு மரித்து போய்விடுகிறார். நாகோர் என்ற அவனுடைய சகோதரனும் மரித்து போய்விடுகிறான். ஆபிரகாம் சாராயை திருமணம் செய்கிறாள். சாராய் பிள்ளை இல்லாதவளாக இருக்கின்றார். ஆனபடியினாலே அண்ணன் மகனை தன்னோடைய துணைக்கு அழைத்து கொண்டே வருகிறார். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பைபிள் என்ன சொல்ல வருகிறது என்பதை நாம் கவனத்தோட தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க முடியும். தேராகனுடைய மகன் ஆபிரகாம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்கள் மனதிலே நான் பதிய வைக்கிறேன். கானானுக்கு செல்லும்படியாக அவர் அழைத்து கொண்டே வருகிறார். இடையில அவங்க அப்பா மரித்ததுனால அந்த ஊரில் கொஞ்ச நாள் இருக்கிறாரு. அப்புறம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இங்கே இருக்க வேண்டாம், கிளம்பி நீ என்ன செய்ய, கானானுக்கு போ என்று சொன்னவுடனே அவர் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கின்றார். இதோட தேராகை பற்றிய விஷயங்கள் முடிந்து போய்விடுகிறது. இவருடைய பயணமானது கானானுக்கு வருகிறது. கானானுக்கு வருகிறார். அங்கே அவர் வாழும்படியாக தன்னை ஆயத்தப்படுத்தி பிரயாணமாகி கானானுக்கு வருகிறார். 12:1-9 குறித்து வைத்துக் கொள்ளலாம். ஆபிரகாமை அழைக்கின்றார். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கின்றார். அவர் அழைத்து சொல்லுகின்ற வார்த்தையை நாம் கவனிப்போம். 12:1-3 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமை அழைக்கின்றார். அவரை படைத்த பரலோக பிதா கர்த்தர் அவனை அழைக்கின்றார். எதற்காக அழைக்கிறேன் என்று சொல்லி அவர் அழைக்கின்றார். அந்த அழைத்ததனுடைய நோக்கத்தை அவர் அவருக்கு சொல்லுகிறார். 8 சொல்லுவதை கவனிப்போம். பின்பு அவன் அவிடமிட்டு பெயர்ந்து பெத்தியலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தியல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இவருடைய பிரயாணம், அவர் வரவேண்டிய இடத்திற்கு வருகிறார். வந்து சேர்ந்த உடனே அவர் கர்த்தரை தொழுது கொள்கிற அவருடைய தொழுகை செய்கிற வேலையை அவர் ஆரம்பிக்கின்றார். தேராக இறந்து விட்டார். கானானுக்கான பயணம், ஆரானி விட்டு வெளியேறும்படி கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார் ஆபிரகாம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 7:2 சேவான் இதை அடையாளப்படுத்தி பேசுகிறார். சகோதரரே, தந்தையரே, கேளுங்கள். நம் தந்தையாகிய ஆபிரகாம் காரான் ஊரில் மாட்சிமிகு கடவுள் அவருக்கு தோன்றி என்று கடவுள் அவரை சந்தித்ததும், நீ உன் நாட்டிலிருந்து உன் இனத்தாரிடத்திலிருந்து புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் நாட்டுக்கு போ என்று அவர் சொன்ன பொழுது அவருடைய வாக்குறுதியை நம்பி இவர் தன்னுடைய பயணத்தை துவங்கினார். அவ்வளவு கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவராக அவர் இருந்தார். சரி, இங்கே 12:12 நாம் வாசிக்க அந்த வசன பகுதியிலிருந்து நாம் என்ன கவனிக்கிறோமே என்றால், ஒரு பெரிய நாட்டை உன் மூலமாக உருவாக்குவேன்,
உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ உன் வாழ்நாளில் பிறரை நீ ஆசீர்வதிப்பார். நான் உன்னை காப்பாற்றுவேன். உலகம் முழுவதும் உள்ளவர்கள் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தை கொடுத்து அவர் அழைத்து கொண்டு வருகிறார். இதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாம் தனக்கென ஒரு பெரிய தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக அவனுடைய வீடு, அவனுடைய குடும்பம், அவனுடைய நாடு, அவனுடைய கலாச்சாரம் இதெல்லாம் முற்றிலுமாக விட வேண்டியிருந்தது. ஆபிரகாம் தேவனுடைய பாதுகாப்பின் கீழே இருக்கிறதுக்காக அவனுக்குன்னு விருப்பமானதை அவன் விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. ஆபிரகாம் தேவனுடைய திட்டத்திற்கு தான் பயனுள்ளவனாக இருக்கும்படியாக ஆபிரகாம் அவனுக்கு தெரியாத இடத்திற்கு போக சொன்ன பொழுது அவன் போனான். அவருடைய பாதுகாப்பு என்னும் வாக்குறுதியை மட்டும் நம்பி அந்த ஆபிரகாம் அந்த இடத்திற்கு அவர் போனார். போற வழிக்கு ஒரு கூகுள் மேப்பு தேவன் கொடுக்கல, ரூட் மேப்பு கொடுக்கல. இத்தனை மைல் தூரம் நேராக போ, வடக்க திரும்பி ஒரு மலை வரும், அதில் 15 அடி ஏறி இறங்கு, அதுக்கப்புறம் ஒரு ஆறு வரும், அதை கடந்து போ, இந்த இடத்துல பள்ளம் இருக்கும், இந்த இடத்துல மேடு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. நீ எதை விட்டுட்டு வரணுமோ அதை விட்டுட்டு வான்னார். நீ எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். இது நமக்கு நோவா பேழையை கட்ட தேவன் சொன்ன பொழுது அவன் கீழ்ப்படிந்ததை போல இருக்கிறத கவனித்து பார்த்தீர்களா? பேழையை கட்டுனார் எதுக்குன்னா வெள்ளத்தில் உலகம் அழிய போது மிதக்கும், அது வெள்ளம் எப்படி இருக்குன்னு தெரியாது, பேழை எப்படி இருக்குன்னு தெரியாது, கீழ்ப்படிந்தார். இப்போ பைபிளில் எப்படி மனித வரலாறு சொல்லப்படுகிறது என்பதை அடையாளத்திற்காக எங்களது ஆபிரகாமை பற்றி பேசும் பொழுது நோவாவை சொல்லுகிறேன். என்னவென்றால், விசுவாச சந்ததியை பத்திரப்படுத்துவதை பைபிள் பேசுகிறது. உலகத்தில் பிறந்த எல்லாருடைய வரலாறையும் பைபிள் எழுதி வைக்கவில்லை. ஆனால் உலகத்தில் முக்கியமான வரலாற்று நிகழ்ச்சிகள் பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் மறந்து போய் விட வேண்டாம் பிரியமானவர்களே. எந்த அடையாளமும் கொடுக்கல, ஆனாலும் சொல்றதை கேட்டார். இப்ப அவர் இருந்த ஊர்ல இருந்து சுமார் 400 மைல் தூரத்தில் இருக்கிற கானான் தேசத்துக்கு அவருடைய குடும்பம், கால்நடை, உடைமைகள், பணியாளர்கள் எல்லாரும் பயணமாக வருகிறார்கள். 7வது வசனத்தை கவனிப்போம். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி உன் வழிமரபினருக்கு இந்த நாட்டை கொடுப்பேன் என்றார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. நல்லா கவனிப்போம். அதில் படிக்க ஆரம்பித்தது, ஆபிரகாம் வரவழியில் அவங்க அப்பா இறந்துட்டாரு. ஆபிரகாமனுடைய மனைவிக்கு குழந்தை இல்லை, அண்ணன் பிள்ளை கூட வராரு. இப்போ அப்பாவை இறந்துட்டவுடனே இப்போ இவரும் இவர் மனைவி இருக்கிறார், இவருக்கு சொந்த பிள்ளை இல்லை. ஆனால் கடவுளுடைய வாக்கை நம்பி பழையவைகளை விட்டு விட்டு வருவதற்கு பெயர் தான் நம்பி வருவது. அவர் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே நடப்பதற்கு அவர் பின்னே வருவதற்கு பெயர் தான் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. இப்போ உன் சந்ததிக்கு தருவேன்றாரு. ஆனால் அவனுடைய மனைவிக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லாத, பிள்ளை பேர் இல்லாதவளாக அவள் இருக்கின்றார். ஆனாலும் வாக்குறுதியின் பட்டியலை அவன் 100க்கு 100 இந்த ஆபிரகாம் நம்பினார் என்பதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு நாடோடியை போல வந்த மனிதன் வந்து சேர்ந்தவனை செய்த முதல் வேலை கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவரை ஆராதனை செய்வதை நம்மாலே கவனிக்க முடிகிறது. 12வது அதிகாரம் 10 முதல் 20 வசனத்தில் நாம் பார்க்கக்கூடிய 2வது காரியம் என்னவென்றால், ஆபிரகாம் கானானுக்கு வந்தான், இப்பொழுது எகிப்திற்கு போகிறான். அழைத்தார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னாரு, ஒரு பெரிய நாட்டை கொடுப்பேன்னாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னாரு, உன் மூலமா உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னப்ப நாட்டை, பழக்கத்தை, கலாச்சாரத்தை எல்லாத்தையும் விட்டு விட்டு தைரியமாக 400 மைலிலே வந்து சேர்ந்தான். அவன் வந்து சேர்ந்த இடத்துல இருந்து இப்பொழுது எகிப்திற்கு அவன் பிரயாணமாக போகிறான். ஏன் இது நடந்தது, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை கவனிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. இவரை நம்பி வந்தார் அல்லவா இந்த ஆபிரகாம். இவருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பரீட்சை அவருக்கு வைக்கின்றார். தேவன் சோதனை செய்பவர் அல்ல. சோதனைன்னா இச்சையாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சிக்கிக் கொள்வதற்காக வைக்கப்படுவதற்கு பெயரு டெம்டேஷன். பரீட்சைனா டெஸ்ட்னு அடுத்தோம். நம்முடைய நிலை எப்படி இருக்குது, இன்னும் நாம எவ்வளவு முன்னேறணும், எவ்வளவு சரி பண்ணி கொள்ளணும் என்று செய்வது.
பொதுவாக சொல்லுவாங்க அல்லவா, பெரிய பெரிய கம்பெனியில் எதையா தயாரித்தா குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்னு வாங்க, தயாரிக்கின்ற பொருளினுடைய தரம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள. அதுக்கு பேர் பொருளை மோசம்னு சொல்லுவதல்ல. அப்போ இங்கே அவனுடைய விசுவாசத்தின் நிலையை, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இவரை விசுவாசத்தின் தந்தையாக மாற்றுவதற்கு அவர் வைத்திருந்த நம்பிக்கையை அடையாளப்படுத்த இங்கே ஒரு பரீட்சை வைக்கின்றார். என்ன நடக்கிறது என்பதை கவனிப்போம். 10வது வசனம், அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆவிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். யாரையாவது காசு கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ள கொண்டாடுறோமா? நிச்சயமாக இல்லை. சரி, நாம திருமுழுக்கு பெற்றிருக்கிறோமா? வசனத்தின்படி கடந்த கால பாவத்தை விட்டு மனந்திரும்பி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்று கர்த்தரால் அவருடைய சரீரமாகிய சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறோமா? அப்படி நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடரும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த கர்த்தர் வைக்கின்ற பரீட்சைகளை சந்திக்கிற மனோபக்குவம் நமக்கு எந்த அளவு இருக்கிறது என்பதை இப்பொழுது ஆபிரகாம் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். எப்பயுமே விசுவாச வாழ்க்கைக்கு பரீட்சை, ஆன்மீக வாழ்க்கைக்கு பரீட்சை, ஆன்மீக ஆவிக்குரிய பரீட்சையாக அது முதலில் இருக்காது. அது உடல் சார்ந்த சோதனையினாலே வரக்கூடியதாக இருக்கக்கூடும் என்பதை இந்த நிகழ்ச்சி சொல்லுகிறது. பாதுகாப்பேன், வழி நடத்துவேன், பெருசாக்குவேன், ஆசீர்வதிப்பேன், நீ அநேகர ஆசீர்வதிப்ப. வாக்கு தத்தம் என்பது வாக்குறுதி தான், அதில் மாறுதல் இல்லை. அதை சொன்னவரை நம்புவதுதான் நம்பிக்கை. அதை நம்பி பயணத்தை தொடர்ந்து வந்து சேர்ந்தவன் தான் இந்த ஆபிரகாம். இப்பொழுது பரீட்சை என்ன நடக்கிறது? கானான் தேசத்திலே சோத்துக்கு பிரச்சனை ஏற்படுகிறது, உணவு பஞ்சம் ஏற்படுகிறது. வானு கூட்டிட்டு வந்தார்ல, அப்ப இப்ப சோத்துக்கு வழி இல்லாம போச்சு. நீங்க கூட்டிட்டு வந்தீங்களே, நான் என்ன செய்யணும்னு பொறுமையோட காத்திருப்பதற்கு பதிலாக ஆபிரகாம் என்ன செய்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். உங்களை நம்பி சபைக்குள்ள இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ண, கடவுளை நம்பி சபைக்குள்ள இருக்க பையனை கல்யாணம் பண்ண, கடவுளை நம்பி இந்த தொழிலை ஆரம்பிச்சேன், ஜபம் பண்ணிட்டு தான் நான் காணிக்க கொடுத்தேன், ஜபம் பண்ணிட்டு கடவுளை நம்பி தான் எங்க அப்பா அம்மா உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, ஞானசானம் எடுத்த பிற்பாடைய வாழ்க்கையில இத்தனை போராட்டம், ஏன் மரணம், ஏன் இழப்பு, ஏன் கொடுமையான வியாதி, ஏன் அவலட்சணமான இழப்பு என்று கேள்வி கேட்டு தளர்ந்து போயிருக்கிற மக்களே, விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் இப்படி ஒரு பரீட்சை வந்தது. அவர் அதை சந்தித்தார். அது என்ன நடந்தது என்பதின் மூலமாக நம்மை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க, ஞானசானம் எடுக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க, இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க, இந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க. அப்ப ஆபிரகாமனுடைய வாழ்க்கையும் நல்ல நிலைமையில போய் கொண்டிருந்தது. இப்பொழுது ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது, பஞ்சம் வருகிறது, பசி பஞ்சம் வருகிறது. இதிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்று தன்னை அழைத்து நம்பி வந்தான் பார்த்தீங்களா, அவரிடத்தில் கேட்காமல் அவனே முடிவெடுக்கிறான். கடவுளை நம்புகிற மக்களே, ஆன்மீக நம்பிக்கையுள்ளவர்களே, ஆன்மீக ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்பி தொடர்ந்து பரலோகம் போக விரும்புகிறவர்களே, மீண்டும் இன்னொரு முறை இந்த பூமியிலே பிறக்காமல் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் என்று நம்பி போய்கொண்டிருக்கிற மக்களே, ஆன்மீகவாதிகளே, வேத வசனம் நம்மை பார்த்து பேசுகிறது. வாழ்வின் ஒவ்வொரு காரியத்திலும் கடவுள் நம்பிக்கேன்னு ஒன்று வந்துவிட்டதே என்றால் ஒவ்வொரு படியிலும் அவரிடத்தில் கேட்டு நாம் முடிவெடுக்க வேண்டுமே ஒழிய, நாம சூழ்நிலைகளை பார்த்து ஆலோசனை செய்து முடிவெடுப்பது அது நம்முடைய முடிவாக இருக்கும், அப்படிப்பட்ட விளைவு வந்து சேர்ந்தும் என்பதை ஆபிரகாம் பேசுகிறார். வாக்குறுதி கொடுத்தவரை நம்பினான், அவர் நம்பிக்கையை தொடராமல் விட்டுவிட்டான். இதுதான் எப்பொழுதுமே பிரச்சனை. அவர் கவனித்துக் கொள்வதாக வாக்களித்தார், உன் பேரை பெருமை பண்ணி ஒரே ஒரு நாடு அளவுக்கு பெருசாக்குவேன்னு சொன்னாரு, இவனே செத்து போறதுக்கு பஞ்சம் வந்தப்ப கைவிட்டுருவாரா? அது ஏன் மறந்து போய்விட்டது அவனுக்கு? நம் விசுவாசத்தின் தகப்பனே கவன சிதறலுக்கு ஆளாவானே என்றால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில கவன சிதறல் அடைவது என்றும் சுயமரியாதை காப்பதற்காக நாமும் தள்ளாடி விடுவோம், கவனமாயிருப்போம் பரலோக பயண பாதையிலே என்பதை இது நமக்கு சொல்லுகிறது.
முடிவுகளை நிறைய நேரத்திலே ஆபிரகாமை போல நாமே எடுக்கிறோம். ஆனால் திருமுழுக்கு எடுத்த பொழுது சொன்னோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்றும், அவர் மரித்து அடக்கமண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர் என்றும், அவரே என் இதய சிம்மாசனமாகிய அந்த சிம்மாசனத்திலே ராஜாவாக இருந்து சட்டம் போடுவார், 260 அதிகாரங்களை கொண்ட அந்த புதிய ஏற்பாட்டு வார்த்தைகளின்படி வாழ்வேன் என்று நாம் அறிக்கையிட்டு வந்தவர்கள் இவ்வளவு பிரயாணம் வந்து விட்டோமே, மரணமோ துக்கமோ இழப்போ அவமானமோ நஷ்டங்களோ வரும் பொழுது நாம முடிவெடுக்கிறோம் ஆபிரகாமை போல. கவனம், அந்த முடிவு நம்மை எகிப்திற்கு அழைத்து போய்விடும், அது தேவ திட்டத்தில் இல்லை என்பதும், விசுவாசத்தை தவறிவிடுகிறோம் என்பதையும் இது நம்மிடத்திலே பேசுகிறது என்பதையும் மறந்து போய்விட வேண்டாம். வாழ்வு என்பது எப்பொழுதுமே செழிப்பாக இருக்காது, அது தடுத்து நிறுத்தப்படும். ஆனால் நாம் தொடர்ந்து வாழ வேண்டியது காணான் நிலே. அதனால தான் அந்த ஊரை விட்டு இங்கே வந்தோம். இங்கே ஒருவேளை நம்முடைய குடும்பம் பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு ஆதரவு சொல்லவும் குழப்பம் வரும் பொழுதும் சந்தேகம் வரும் பொழுதும் பயம் வரும் பொழுதும் அடுத்தவரிடத்தில் போய் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எந்த மனிதனிடனும் போய் கேட்க வேண்டாம். ஆபிரகாம் அப்படி கேட்க தேவையில்லை என்று சொல்லிதான் அவரே அழைத்து கொண்டு வந்தார். நம்மில் நிறைய பேர் ஜோசியக்காரரையோ நாள் பார்க்குறவங்களையோ நேரத்தை பார்க்குறவங்களையோ அஞ்சனம் பார்க்குறவங்களையோ குறி கேட்குறவங்கள்ட்டையோ சொல்கிறவங்கள்ட்டையோ போகாமல் கூட நாம் இருக்கலாம், கர்த்தருக்கு சோத்துறோம். ஆனால் அங்கே போய் குழப்பம் அடைவதை போல ஆபிரகாமை போல நாம் தேவனிடத்தில் போகாமல் நாமே கேள்வி கேட்டு நாமே ஒரு பதிலை கண்டுபிடித்து நாமே குழப்பத்திற்கு வந்து விடுவோம். வசனத்தை தொட்டோமே என்றால் சாகின்ற வரைக்கும், தேவ திட்டம் நம் வாழ்விலே நிறைவேறி முடிகிற வரைக்கும் வசனத்தை தொடர்ந்து படித்து கொண்டு கற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்டு பயிற்சி பண்ணி கொண்டு நம்மை மாற்றிக்கொண்டே உருமாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆபிரகாம் நமக்கு ஒரு பெரிய செய்தியை கொடுக்கிறார். அருமையானவர்களே, பிரச்சனை இருந்தது உண்மைதான், ஆனால் அதற்காக எகிப்து நாட்டிற்கு அவன் போக வேண்டிய அவசியம் இல்லையே. அவன் தானங்க நம்பி 400 மைல் பயணமாக வந்தான், கவனித்துக் கொள்வதாக வாக்குறுதி அளித்தவரிடத்திலே இப்ப ஏன் கவனிக்கலன்னு அவர்கிட்ட தானே கேட்கணும். தகப்பன் கேட்கும்படியாக விரும்புகிறார் அல்லவா. இப்பொழுது புரிகிறதா, கேளுங்கள் தரப்படும் என்று இயேசு சொன்னது, தட்டுங்கள் திறக்கப்படும் என்று இயேசு சொன்னது, முதலாவது இறை அரசையும் அதன் நீதியையும் சபையும் சபைக்கடுத்த காரியங்களை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது என்னவென்று புரிகிறதா. நோவா நம்பினானே, ஆபிரகாம் நம்பிதானே வந்தார். ஆனால் சூழ்நிலைகளை பார்த்த உடனே எல்லாம் இல்லாமல் போய்விடும் என்ற உடனே அவரிடத்தில் கையேந்துவதற்கு பதிலாக, அவர் பேசுவதை கேட்பதற்கு பதிலாக, என் அறிவும் என் ஞானமும் என் மனசாட்சியும் என் அனுபவமும் அல்லது என்னுடைய பசி தாகத்தினாலே நான் வறண்டு போகிற நோயினுடைய கொடுமையில மயக்கத்தில் வரும் பொழுது, வாழ்க்கையின் தோல்வி என்னும் மயக்கம் வரும் பொழுது, நானாக முடிவெடுக்கிறேன், எகிப்திற்கு பயணமாகி விடுகிறோம் நீங்களும் நானும் என்பதை ஆபிரகாம் நம்மிடத்திலே பேசுகிறார். எகிப்து ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு பட்டணம், அது பட்டினமாக இருந்தது. அங்கே உணவுக்காக போனதினாலே சோதனைக்குள்ளே அவன் சிக்க வேண்டி வந்தது. பிரியமானவர்களே, எகிப்துக்கு போகிறார், தன் மனைவியை மனைவி இல்லை என்று அவளை தன்னுடைய சகோதரி என்று பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வருகிறது. அங்கே போய் அவள் சிக்கிக் கொள்கிறாள். கடைசியில் அந்த ராஜாவுக்கு உண்மை தெரிகிறது, அவன் எல்லாவற்றையும் கொடுத்து உன் மனைவியை ஏன் உண்மைன்னு சொல்லாம ஏமாத்தனன்னு பொய் சொல்ல வேண்டியது. ஒரே ஒரு முறை, ஒரு பசிக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு திருமணத்திற்காக, ஒரு ஆரோக்கியத்திற்காக, ஒரு வருமானத்திற்காக நானாக நானாகவே முடிவெடுக்கும் பொழுது, அவர் வார்த்தையை நம்பி நான் பரலோகம் போகின்ற பயணமானது ஆபிரகாமுக்கு கானானில் வாழ்வதை தடை ஏற்படுத்தியதை போல நமக்கும் ஏற்படும். அவன் பத்திரமாக திரும்பி கர்த்தருடைய தயவினாலே மீண்டும் கானானுக்கு வந்தான். இந்த செய்தியை கேட்கின்ற மக்களே, ஆண்டவரை நம்பி பரலோகம் போகும்படியாக துவங்கின கிறிஸ்தவ வாழ்க்கையை, வேலைக்காக, பணத்துக்காக, திருமணத்துக்காக, பொருளுக்காக, நோய்க்காக, பிரச்சனைகளுக்காக, குழப்பங்களுக்காக, உறவுகளுக்காக, உலகத்தின் மதிப்புகளுக்காக என்று நாம் விசுவாசத்தை விற்று போட்டு விடாமல் கடைசி வரை அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்கிற அந்த மாபெரும் வீரர்களைப் போல வாழ நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆபிரகாம் தைரியமாக தப்பி திரும்பி வந்தானே,
நாமும் திரும்பி வந்து இன்று முதல் பரலோக பயணத்தை தொடருவோமாக. உன்னதத்தின் தேவன் அதற்குரிய ஞானத்தை நமக்கு திரளாக வசனங்களின் மூலம் மாத்திரமே நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமே. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்விதான், கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ, தொலைபேசியின் வாயிலாகவோ, எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் நம்மை ஆசீர்வித்து காத்து வழி நடத்துவாராக. பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241441, 9244341. 3